ஏகேரியனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. காரச்சேவ், காரமுறுக்குன்னு சொல்லலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க செய்கிறத பார்க்கலாம். அதுக்கு 100 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த 100 கிராம் கடலை மாவு கூட இந்த 50 கிராம் அரிசி மாவை சேர்த்துக்குவோம். இது வந்து வறுத்த நல்ல அரிசி மாவு. இடியப்ப மாவு எடுத்திருக்கிறேன். நீங்கள் ஈர மாவு எடுக்கிறாந்தாக்கா சூடு பண்ண நெய்யை சேர்த்துக்கணும். இது வந்து வறுத்த மாவாக இருக்கிறதுனால நம்ம சாதாரணமாக நெய்யை சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பும் 1 ஸ்பூன் மிளகும் நல்லா அரைச்சி தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், இதையும் சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு, இந்த அளவு நெய். இது ஈர மாவாக இருந்தால் சூடு பண்ணி சேர்க்கணும். இது வறுத்த மாவாக இருக்கிறதுனால அப்படியே சேர்த்துக்கிடுவோம். முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்குவோம். பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். நம்ம வறுத்த அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால இதை 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். ஊறினது பிறகு மாவு ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுனாக்கா லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். கரெக்டான பதத்துக்கு வந்துச்சுன்னா அப்படியே செய்யலாம். ஒரு 10 நிமிஷம் மாவு ஊறட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, மாவு நல்லா ஊறிடுச்சு. முறுக்கை எடுத்து எண்ணெயில் பிழிஞ்சு விடலாம். உரலில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டேன். மாவை எடுத்து இதில் ஃபில் பண்ணிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. முதல்ல ஒரு சின்ன புளி உருண்டையை போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் எண்ணெய் பொங்காது. சில சமயங்களில் எண்ணெய் பொங்கும். இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா எண்ணெய் பொங்காது, நமக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ நேரடியாக எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுடலாம். முறுக்கு வேகட்டும். ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுருவோம். இந்த பக்கம் நல்லா வேகட்டும். ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு முறுக்கு, எடுத்துருவோம். மறுபடியும் பிழிஞ்சு விடலாம். முறுக்கு எல்லாம் பிழிஞ்சு கடைசியாக உரலில் ஒட்டிக்கிட்டு இருக்கலாம் மாவு, அந்த மாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுத்துருங்க. அது ஒரு அழகாக இருக்கும். என் பேத்தி இதை விரலில் எடுத்து மாட்டிக்கிட்டு மோதிரம்னு சொல்லி சாப்பிடுவாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சின்ன முறுக்கை. இப்போ ஸ்டவ்வை அணைச்சிட்டேன். எண்ணெயில் உள்ள சூடு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு சூடு குறைஞ்சதுக்கு பிறகு தான் இந்த கருவேப்பிலையை போட்டு பொரிச்சு எடுக்கணும். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை எடுத்துடும். முறுக்கை உடச்சி விடலாம். மொறு மொறுன்னு சுவையான காரசேவ் செஞ்சாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்லேயே நான் செஞ்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படலாம். கருவேப்பிலையை மேலே போட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சா மற்றவங்க சொல்லுங்கள். இறைவன் நாடினால் இன்னொரு புது வகைவனோடு சந்திக்கிறேன். நன்றி.